வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டில் உதாரணத்துக்கு பாசன் போ ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு எடுத்திருக்கேன் இந்த போர்டில் நம்ம பைப் பண்ண ஒன்று பேருக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது சபபர் ஸ்பீக்கர் அவுட்டை இதில் இந்த ரிலேல இன்னு அவுட்டு எடுக்கும்போது பேஸ் வந்து அதிகமாக வைக்கும்போது டக்குன்னு வந்து இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஆன் ஆயிரும் டக்குன்னு வந்து அவுட்புட் வந்து கட் ஆயிரும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் சில பேரில் அந்த கம்ப்ளைண்ட் வரும் அது என்ன காரணம்னா ரெண்டு காரணம் இருக்குது ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டில் நம்ம சப்புப்பர் ஆடியோ ஸ்பீக்கர் இன்புட்டு கொடுத்து அவுட் எடுக்கும்போது திடீர்னு பேஸ் அதிகமாக வரும்போது சில ஆடியோ போடில் பார்த்திங்கன்னா ஒரு லேஸாக டூ ஓல்ட்டு த்ரீ ஓல்ட்டுக்குள்ளே வந்து டிசி ஓல்ட்டு ஸ்பீக்கர் அவுட் வந்து போகும் அந்த மாதிரி டயத்தில் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் டக்குன்னு வந்து ஸ்பீக்கர் அவுட்புட்டில் கட் அப் பண்ணிடும் எல்லா போட்டுக்கும் கிடையாது சில போட்டுக்கு அந்த மாதிரி வருது அப்போ அந்த மாதிரி டயத்தில் என்ன ஆகும்னா நம்ம வால்யூம் ஏத்தனாவே டக்குன்னு அந்த ப்ரொடக்ஷன் ஆன் ஆயிரும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இன்புட்டு இங்கே தான் கொடுப்போம் இது மொத்தம் ஆறு சேனல் இங்கே இன்புட் கொடுப்போம் இங்கே ஆறு சேனல் அவுட்புட் எடுப்போம் இப்போ எதாவது ஒரு சேனல் மட்டும் நம்ம இந்த இடத்துல உதாரணத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு பின் வந்து நம்ம புற ஆடியோ இன்புட் கொடுத்து அவுட் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த சப்புப்பூர் ஆடியோ இன்புட் கொடுக்குற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே வேலி விதம் போட்டிருப்பாங்க அதாவது ஐம்பத்தி ஆறு போட்டிருப்பாங்க எப்படிங்களா இது இது எல்லாமே ஐம்பத்தாறுக்கே போட்டிருப்பாங்க சப்பு பிறகு அந்த ஐம்பத்தாயிரம் போட்டிருக்காங்கல்ல அம்மா என்ன செய்யணும் அது ஐம்பத்தாறுக்கே எடுத்துடணும் எடுத்துகிட்டு என்ன செய்ட்டுற மாதிரி நூற்றி இருபது கே ரெசிஸ்டர் அது ஒன்று எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கிட்டு உதாரணத்துக்கு இந்த ஃபஸ்ட்டு வீடு தான் நம்ம சப்பு புற ஆடியோக்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த ஐம்பத்தாரிக்கு ரெசிஸ்டர் போட்டுக்காங்களா இங்கே அதே மாதிரி இங்கேயும் போட்டிருப்பாங்க நான் அதை ரிமூவ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு இந்த ஐம்பத்தாரிக்கே ரெசிஸ்டர் முதல் ரிமூவ் பண்ணிட்டு நான் செய்கிற மாதிரி நீங்கள் நீங்கள் இந்த ரிஜிஸ்டரை பற்ற வச்சுங்க சின்ன ஸ்லீவ் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இந்த ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணோம்ல இந்த மொதல் ரிஜிஸ்டர் ரிமூவ் பண்ணோம்ல அதில் இந்த ரெசிஸ்டரோட ஒரு பின்னை நம்ம இங்கே பற்ற வைக்கணும் இந்த பக்கம் இன்னொரு பின்ன வந்து நம்ம இங்கே பற்ற வைக்கணும் ஆனால் வந்து ரெசிஸ்டர் கொஞ்சம் நீளமாக இருக்கிறனால நம்ம என்ன செய்யணும்னா இந்த ட்ராக்கை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணணும் இந்த ட்ராக்கை நம்ம ட்ரேஸ் பண்ணி இந்த இடத்துல வருதா அந்த இடத்துல நம்ம இந்த ரிஜிஸ்டரோட இன்னொரு பின்னை நம்ம பற்ற வச்சிட வேண்டியதான் நான் பற்ற வச்சுருக்க போகிறேன் அதே மாதிரி பற்ற வச்சுக்கணும் இந்த பக்கத்து பின்னில் ஜாயிண்ட் ஆகக்கூடாது அப்படியே ஸ்லீவை நம்ம இழுத்துக்கிட்டுக்கூடியது அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த இருந்து இந்த மேல் ட்ராக்கு இந்த இடத்துல வருது இந்த இடத்துல ஒரு ரெஜிஸ்டர் அதாவது நூற்றி இருபதுக்கே ரெஜிஸ்டரை பற்ற வச்சுக்கணும் எதுக்குன்னா சப்பு பொருட்க மட்டும் அந்ததுக்கு மட்டும்தான் நம்ம எப்போயுமே வந்து பேஸ் அதிகமாக வைக்கும்போது ப்ரொடக்ஷன் ஆகும் அதுக்கு வந்து நம்ம இந்த ரிஜிஸ்டர் வேலையை மட்டும் கொஞ்சம் கூட்டி போட்டுக்கணும் அதாவது நூற்றி இருபதுக்கே ரெஜிஸ்டர் போட்டுருக்கேன் சரி இந்த நூற்றி இருபதுக்கே ரெஜிஸ்டர் போகிறனால ப்ரொடக்சன் ஆகுமா வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக வேலை செய்யும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ணுறதுனால சொல்கிறேன் சப்போஸ் சில ஆடியோ போடல பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பு போறக்கு மோனோ ஆடியோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே ரிலேயில் ரெண்டு ஸ்பீக்கர் அவுட்டு அதாவது மைனஸ் ஸ்பீக்கரும் ப்ளஸ் ஸ்பீக்கரும் எடுப்போம் இன்னு கொடுத்து அவுட் எடுப்போம் அப்படி என்ன செய்யணும்னா இந்த ரெண்டு ரெஜிஸ்டரையும் அதே மாதிரி நூற்றி இருபதுக்கே ரே போட்டுக்கணும் இந்த ஃபர்ஸ்ட்டுதையும் அடுத்ததையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே நுண்ணு திருவிக்க போட்டுக்கணும் அதாவது மோனோ ஆடியோ போடு யூஸ் பண்ணால் ஸ்டீரியோ ஆடியோ போடு அதாவது சிங்கிள் சேனல் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும் அவ்வளோதான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் போட பொறுத்தவங்களுக்கு சவுண்டு அதிகமாக வச்சாலும் பேஸ் அதிகமாக வைச்சாலும் ப்ரொடெக்ஷன் ஆகாது சப்போஸ் இந்த மாதிரி இதை பண்ணியும் ப்ரொடெக்ஷன் ஆகுதுன்னா உங்கள் ஆடியோ போர்டில் தான் கம்ப்ளைண்ட்டு நீங்கள் அந்த ஆடியோ போர்டை தான் நீங்கள் செக் பண்ணி மாற்றணும் நார்மலாக பேஸ் அதிகமாக போது மட்டும் ப்ரொடக்ஷன் ஆச்சுன்னா மட்டும் இந்த ரிசிஸ்டரை நீங்கள் மாற்றி பாருங்கள் அவ்வளோதான் அவ்வளோதான் பார்க்கல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்